பல்வேறு சந்தர்ப்பங்களின் போதும் ஸ்ரீலங்காவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ள உறவுகள் குறித்து தீர்க்கமான முடிவை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ள கவனயீர்ப்பு போராட்டம் 24வது நாளாக இன்றும் இடம்பெற்று வருகின்றது. விடுதலை புலிகள் அமைப்பில் அங்கம் வகித்திருந்தால் ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் என்ற ஸ்ரீலங்கா ராணுவத்தின் உத்தரவுக்கு அமைய அருட்தந்தையுடன் குடும்பங்களாக சென்று சரணடைந்தோர் எங்கே என்று காணாமல் ஆக்கப்பட்டுள்ளோரின் உறவினர்கள் வினவுகின்றனர். எனது மகளும் மருமகனின் ரெண்டு பேரை பிள்ளைகளும் 2009 அஞ்சாம் மாதம் 18ஆம் தேதி பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதரோடு சேர்ந்து சரண்டர் அடைஞ்சுவேன். ஒரு நாள் இருந்தானே பல நாள் இருந்தானே சரண்டர் அடைய உணவு எழுத்திக்கிட்டு இருந்தானே நான் உண்மையின்படி என்ற மருமகன் புள்ளை எழுத்திச்சேன். நாங்கள் உண்மையின்படி ஒரு மன்னிப்பு தர போகிறாருன்னு சொல்லித்தான் எங்களோட பிள்ளைகள் குடும்பம் குடும்பமாக சரண்டர் அடைஞ்சுவேன். ஆனால் இதுவரைக்கும் எந்த பிள்ளைகள் எந்த பக்கம் எந்த இதுன்றதும் தெரியல. எங்களுக்கு எந்த தவணையும் சொல்லாமல் எந்த கால அவகாசமும் இல்லாமல் ஐநா வந்தவருமே எங்களுக்கு உடனடியாக எங்களோட பிள்ளைகளிட பேர் பட்டியல் வெளியிட வேணும், எங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கிற வேண்டும் எங்களுக்கு சொல்ல வேணும், எங்களுக்கு காட்ட வேணும். இன்னும் ரெண்டு பேர் சொன்ன சொன்னால் நான் செத்துடுவேன். அப்போ எந்த பிள்ளைகளை நான் காண மாட்டேன். ஆனால் எந்த பிள்ளைகளை நான் காண வேணும், எந்த பிள்ளைகள் இருக்கிறோம் என்று நாங்கள் சுவராக அறிஞ்சிட்டோம். ஆனால் என்ன ஆனால் சம்பந்தன் ஐயா நினைச்சா, சுமத்திரன் ஐயா நினைச்சா, சேனாதி ஐயா நினைச்சா எங்களோட பிள்ளைகள் உடனடியாக பேர் பட்டியல் என்றாலும் வெளியிடலாம். நீங்கள் 100 நாள் திட்டத்தில் உங்களோட பிரச்சனை தான் முதல் நாங்கள் செய்வோம் என்று சொல்லிட்டு கடைசியில் இன்றைக்கு 100 நாளை போல 100 வருஷம் போனாலும் நீங்கள் எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தர மாட்டீர்கள். இருக்குதாண்டா இருக்குதுன்னு சொல்லணும், இல்லையாண்டா இல்லைன்னு சொல்லணும். இப்படி என்ன எடுக்க எங்களை வச்சு நாங்கள் அலக்கழிஞ்சு ஒன்று திரிக்கலாம் தானே எங்கோ. அப்போ அதான் நாங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களை வந்து நீங்களே காரணம் கொண்டும் எங்களுக்கு எங்களோட தாவரங்களை தேடிக்கிறது தந்ததா நாங்களும் கொஞ்சம் இப்படி நெடுக திரிஞ்சு அப்படி காலத்து குளறிக்கணும் தெரிய தேவையில்லை. நாங்கள் ஆறுதலாக இருந்தாலும் இவை ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்களை வச்சு எங்களையே கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறதான் வேலையாக இருக்குது. நாங்கள் நெடுக அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு ஒரே ஓடி ஓடி எல்லாடமும் பதவி கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைச்சதே இல்லையே. யுத்தம் நிறைவடைந்து 8 வருடங்களுக்கு மேலாக வெளிப்படுத்தப்படாத உறவினர்கள் உயிருடன் இருக்கின்றனரா அல்லது இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கவனயீர்ப்பில் ஈடுபட்டுள்ள உறவுகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.